ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக என்எஃப்டி கொடுக்குறாங்க, அதை எப்படி கிளைம் பண்ணுறது, அதை எப்படி செல் பண்ணுறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கின் காயினில் வந்துட்டு 10,000 காயின் வந்து ஏர்ட்ராப்பாக கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு புதிய ஒரு நான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்காதுன்னா அந்த ஒரு குட்டி பில் பண்ணி சேர்த்து தட்டி விட்ருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து என்எஃப்டி லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணிங்கன்னு தெரில, ப்ளஸ் ரெஃபர் வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மினிமம் 15 ரெஃபர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம், காமனாக இருக்க தானே என்எஃப்டி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 15 ரெஃபர் பண்ணேன், பண்ணிட்டு விட்ரா பண்ணேன். ஸோ விட்ரா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அரை நேரத்தில் ரிசீவ் ஆயிரும் நாங்கள், ஆனால் எனக்கு ஒரு 3 கழிச்சு தான் ரிசீவ் ஆச்சு. அந்த ப்ரூஃபும் உங்களுக்கு இப்போ வந்து நான் காமிச்சிடுறேன். ஸோ நீங்களும் இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்துட்டு ஒரு என்எஃப்டிஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த என்எஃப்டியில் எப்படி ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எம் பேர் அப்படின்னு ஒரு என்எஃப்டி வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. கிரிப்டோ ஹேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்எஃப்டி ஏர்ட்ராப் வந்து இப்போ ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மினிமம் அதாவது காமன் என்எஃப்டி விட்ரா பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு 15 இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். ரேர் என்எஃப்டிக்கு 35, எபிக் என்எஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 75, லெஜெண்ட்ரிக்கு வந்து 200, இதுமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே போக போக ஹையாகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரெஃபர் பண்ணிட்டு வந்துட்டு காமன் என்எஃப்டி வந்து விட்ரால் பண்ணியிருக்கேன். ஸோ விட்ரா பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அட்ரஸ் வந்து கேட்டாங்க, அதாவது பாலிகன் மேட்டிக் அட்ரஸ்னு. ஸோ அந்த அட்ரஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டஸ்ட் வாலெட் வந்து அப்கிரேட் பண்ணிடுங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணினா மேலே இருக்கிறதான 2 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு பாலிகன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ பாலிகன் மேட்டிக்னு வரும், இதை வந்து எனபிள் பண்ணிட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வந்து ரிசீவ் ஆயிரும். ஆனால் இவங்க வந்துட்டு 20 ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இதுவுமே பார்த்தீங்கன்னா லெஜிட்டான ஏர்ட்ராப் தான், பட் என்ன பேமெண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக ரிசீவ் ஆகும். நீங்கள் கிளைம் பண்ண என்எஃப்டி வந்துட்டு openc.io உங்களோட டஸ்ட் வாலெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பாலிகன் மேட்டிக்கை வந்துட்டு நீங்கள் மின்ட் பண்ணிட்டு அதை வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், பிகாஸ் இன்றைக்கி தான் வந்து எல்லாமே கிளைம் பண்ணுவீங்க. கிளைம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஏர்ட்ராப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கின் காயின். ஸோ கின் காயின்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான ஏர்ட்ராப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுமே வந்துட்டு 10,000 கின் டோக்கன் வந்து நாங்கள் டேரெக்டாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாப் 10 ரெஃபரல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 கின் காயின் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க, உள்ளே வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துனே ஒரு இமேஜ் வரும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்விட்டரில் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க பின் பண்ணியிருக்கான போஸ்ட் வந்து ரீட்வீட் பண்ணணும், ப்ளஸ் டிஸ்கார்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பார்ட்னர் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுலேயுமே நீங்கள் ரீட்வீட் பண்ணணும். ஸோ யூடியூப்லேயே அவங்கள வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அண்ட் டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணிட்டு கீழே வந்து செக் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அவங்களோட டிஸ்கார்ட் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா அங்கே வந்து நீங்கள் வந்து வேலெட் கிரியேட் பண்ணும். ஸோ அது எப்படின்றது இப்போ சொல்லிடுறேன். ஸோ கம்யூனிட்டின்றதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு டிஸ்கார்டுக்கு அடுத்து ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் இன்வைட்ன்றது கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறீங்கன்னா இந்தியான்றதை வந்து டிக் பண்ணணும், அண்டு இந்த டிக் இருக்கிறதான இதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்படி செலக்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அதுமாதிரி லைட் ப்ளூ கலரில் வந்து திக்காக காட்டும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே 3 வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே. ஸோ இந்த 3 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே நிறையா ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட், பேலன்ஸ், வேலட், பேக்கப், ரீஸ்டோர், வேலட், அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன டைப் பண்ணும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த சிம்பிள் வந்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றது வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ்ன்றதுக்குள்ளே போயிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ்க்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த சிம்பிள் என்டர் பண்ணிட்டு பேலன்ஸ் அப்படின்றது வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றது வந்து இவங்க காட்டுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்லோ மோட் வந்து எனபிள் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ நான் ஐ பேலன்ஸ்ன்றது டைப் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா கர்லி பைன்னு போட்டு 10,000 டோக்கன்ஸ் வந்து காட்டுது. திருப்பி அந்த 3 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், வேலெட்டுக்குள்ளே போகலாம். ஸோ வேலெட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஐ வேலெட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ சாரி டைப் பண்ணுவாங்க. ஸோ ஐ வேலெட்னு நானும் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு யூனிக் அட்ரஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க.
ஸோ இங்கே பாருங்கள், நமக்குன்னு ஒரு யூனிக் அட்ரஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை என்ன பண்ணேன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி டெக்ஸ்ட்ன்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இதுமாதிரி நீங்களும் காப்பி பண்ணி உங்களோட நோட் பேடில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுமாதிரி தான் பார்த்தீங்கன்னா கின் ஏர்ட்ராப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த ஜாயின் பண்ணிட்டு இதை எப்போ நீங்கள் விட்ரா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபஸ்ட்டு வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு இதுலேயுமே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் வேலெட்டில் வந்து ஒரு ஏர்ட்ராப் வந்து சொல்லியிருப்பேன், YBX அப்படின்ட்டு. ஸோ அந்த ஏர்ட்ராப்பில் டிஸ்கார்ட் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது இப்போ பார்த்துருவோம். ஸோ இவங்களோட டிஸ்கார்ட் லிங்க் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துறேன். ஸோ ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா மேலே 3 dot line வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 3 dot line வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு வெரிஃபை அப்படின்றது வந்து டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணி கோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு போட்டுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜை எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே 3 dot line வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 dot line செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்குது. ஸோ சர்ச் ஐக்கானில் வந்துட்டு நம்ம வந்து என்ன சர்ச் பண்ணணும்னா சர்வர் போட் அப்படின்றது வந்து டைப் பண்ணணும். ஸோ சர்வர் கேப்சா போட்டுன்னு ஃபஸ்ட் ஒன்று வந்துருக்கு பாருங்களேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணே பார்த்துங்க, எனக்கு வந்துட்டு இப்போ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க நான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சதுக்கப்புறம். ஸோ இந்த லிங்க் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்குது. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஓப்பன் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து குரோம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ குரோமுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு லாகின் டு வெரிஃபைன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ அத்தாரைஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் அத்தாரைஸ் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து வெரிஃபை பண்ணோம், மறக்காமல் கேப்சா வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மோட்டார் சைக்கிள் வந்து கேட்டிருக்காங்க. மோட்டார் சைக்கிளை வந்து செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபைன்றது கொடுத்துருவோம். ஸோ ஓட் ஃபார் தி போட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதை செலக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா அப்வோட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்வோட்டுன்றது வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் பேக் கொடுத்துருங்க. ஸோ பேக் கொடுத்துட்டு நம்ம போயிட்டு அவங்களோட குரூப்பில் போயிட்டு ஸ்ப்ரவுட் அப்படின்றதான போட்டோட லிங்க் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு இன் ஸ்கிரிப்ட் 3 அப்படின்னு வந்து காட்டியிருக்கு. ஸோ அடுத்து மேலே 3 dot line வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஸ்கிரிப்ட் 3ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு இப்போ நிறைய ஐக்கான்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரவுட் அப்படின்றது வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மெசேஜ்ன்றது கொடுங்க. ஸோ மெசேஜ்ன்றது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது உங்களோட லாப்ஸ்டர் வேலெட்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி என்டர்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதை தவிர நீங்கள் எந்த ஒரு மெசேஜும், அதாவது வேறு எந்த மெசேஜும் நீங்கள் வந்து டைப் பண்ணக்கூடாது. அண்ட் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண ஏர்ட்ராப்ஸ் இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் என்னை வந்து டெலகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்சளவு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்.